ராஜாராமே, எப்படி இருக்க? ஐயோ, உன்னை இப்படி கட்டி வச்சு பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? என்ன பண்றது, கொஞ்சம் இறக்கப்பட்டா கூட அத்துக்கிட்டு ஓடி போயிருவியே. இறக்கத்தை கொண்டு போய் குப்பையில போடு. இது சூர்யா குழந்தை தானே? பாரு அட்டாச்மெண்ட். குழந்தைய பார்த்து பல நாள் ஆனாலும் பாக்காம பட்டக்குன்னு கண்டுபிடிச்சிட்ட. படுபாவி, பெரியவங்களை தான் படாத பாடுபடுத்துறேன். பாவண்டா அந்த பச்சை மண்ணு, அது என்ன பாவம் பண்ணுச்சு? அதை எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்த? விட்டு, அது ஒண்ணும் பண்ணிடாத. யோ ராஜாராம, ஓவரா பேசாதயா. உனக்கு இந்த குழந்தைக்கு என்னையா சம்பந்தம்? இது என்னோட மூத்த பேத்தி ராணிக்குட்டி. இந்த உறவு முறையெல்லாம் வேஷம் கலையிற வரைக்கும் தான் என்னைக்கு உண்மை தெரிய வருதோ. அந்த நிமிஷத்திலிருந்து உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? பாத்தியா, ஏதோ உன் மேல இறக்கப்பட்டு பாவமா இருக்கியன்னு சொல்லி உன் பேத்திய கொண்டு கண்ணுல காட்டலான்னு பார்த்தா நீ இவ்வளவு வசனம் பேசுற. அந்த குழந்தைய ஒரு தடவை கையில குடுற, நான் பாத்துக்கிறேன். குழந்தைய உன்கிட்ட காட்டலாமே நல்ல இடத்துல கொண்டு வந்தா இவ்வளவு வீரப்பா பேசிட்டு இருக்க? ஒரே ஒரு தடவை குழந்தைய கையில குடுற, பிளீஸ் பிளீஸ். சரி சரி, காட்டுற. சரிங்க ராஜாராமே, நம்பி அவுத்தோட சொல்றேன், ஏதாவது ஹீரோயிசம் காட்டி தகராறு பண்ணுன்னு நினைச்ச ஒன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். தா நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் நவர மாட்டேன். குழந்தைய கூட பிளீஸ் போ, தாத்தாவை போய் பாரு. இது அழகிய கேட்டு, இந்த அழகான முகத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ராணிக்குட்டி, இது தெரியுதா நான் யாருன்னு? தெரியுதா இது தெரியுதா நான் யாருன்னு? தெரியுதா? இனிமே உன்னை யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ராஜாராம். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பேத்தி மிஸ்ஸிங். அங்க ஒரே பரபரப்பு, ஒரே பதற்றம், ஒரே அழுக. இன்னும் என்னென்ன சோக வார்த்தைகள் இருக்கோ அவ்வளவும் எப்ப இவ மிஸ் ஆனாலோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. உன் பேத்தி தொலைஞ்சு போயிட்டா அவள அவங்க தேடிட்டு இருக்காங்க. குழந்தைய வச்சு விளையாடாத. ஓகே, இனிமே நோ விளையாட்டு, சீரியஸா பேசுவோமா?